Dear students, கடந்த வகுப்புல நாம தரவுதள மேலாண்மை அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்கிற ஒரு புதிய பாடத்தை நாம் தொடங்கினோம். அந்த பாடத்துல வந்து அறிமுக வகுப்பை நாம வந்து கடந்த வகுப்பை நாம அந்த பாடம் தொடர்பான விவரங்களை ஒரு அறிமுகம் செய்தோம். அதாவது டிபிஎம்எஸ் என்றால் என்ன, டேட்டாபேஸ் என்றால் என்ன, டிபிஎம்எஸ் என்றால் என்ன, அதாவது டேட்டாபேஸ் வேறு, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேறு, அதாவது தரவுதளம் என்பது வேறு, தரவுதள மேலாண்மை அமைப்பு என்பது வேறு. அதே போல் வந்து தரவுகள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன என்பதை பார்த்தோம். தரவுகள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன, தரவுகள் அட்டவணை போன்று ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு தளத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே போல் வந்து டிபிஎம்எஸ் கருத்துருக்கள் பற்றி பார்த்தோம். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம், அதாவது கோப்பு வடிவங்கள் பற்றி பார்த்தோம், கோப்புகள் பற்றி பார்த்தோம். அதாவது தரவுதளங்களானது முன்னர் கோப்புகளாக சேமிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு கோப்புகளாக சேமிக்கப்பட்டிருக்கும் பொழுது பல்வேறு வரம்புகள், அதாவது வேரியஸ் லிமிட்டேஷன்ஸ் ஆர் தேர் இன் அ ஃபைல் வைல் வி ஸ்டோரிங் டேட்டாபேஸ் இன் அ ஃபைல். அதாவது நம்ம ஃபைலில் டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதில் ஒரு மூன்று பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம், டேட்டா டூப்ளிகேஷன், ஹியூஜ் மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி ப்ராப்ளம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டிபிஎம்எஸ் கருத்துருக்களை பற்றி பார்த்தோம். அதாவது டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸில் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு மூணு ஒரு நான்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அட்டாமிசிட்டி, அதாவது நிலைத்தன்மை, மணிக்கோ அணுகோப்பு, கன்சிஸ்டன்சினா தான் நிலைத்தன்மை, அதே போல் வந்து ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி, அதாவது தனித்த நிலை மற்றும் நீடித்த திறன். இந்த நான்கு பண்புக்கூறுகளை நாம் வந்து பார்த்தோம், ஆசிட் பண்புகள் என்று குறிப்பிடுவார்கள். ஆசிட் பண்புகள் என்றால் என்னென்ன அப்படின்னு கேட்டால் இந்த நான்கு நீங்கள் எழுதணும், அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்டு டியூரபிலிட்டி, இந்த நான்கு நீங்கள் குறிப்பிடணும். அடுத்தது வந்து கட்டுப்பாடு, ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்தல், அதாவது எப்படி நம்ம வந்து டேட்டாபேஸை கண்ட்ரோல் பண்ணணும், அதே போல் அவ்வாறு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், கன்சிஸ்டன்ட் டு மேக் ஹவ் த டேட்டாபேஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ டேட்டாபேஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். டேட்டாபேஸ் ஆனது ஒவ்வொரு அதில் சேமிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு டேட்டாபேஸும் எப்படி இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக, கன்சிஸ்டன்ட்டுன்னா நீடித்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும், நீடித்த திறன் கொண்டு இருக்க வேண்டும். இது வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் கன்சிஸ்டன்சி என்பதை குறிப்பிடுறாங்க. அடுத்து டிபிஎம்எஸ் தரவுதள மாதிரிகள், டிபிஎம்எஸ் டேட்டா மாடல்ஸ், டேட்டா மாடல்ஸில் வந்து ஒரு ஃபைவ் மாடல்ஸ் பார்த்தோம். படிநிலை தரவுதள மாதிரி, அதாவது ஹைரார்க்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல் வலையமைப்பு மாதிரி, அப்புறம் ரிலேஷனல் மாடல் உறவு நிலை மாதிரி, மற்றும் பொருள் சார்ந்த தரவுதள மாதிரி ஆகிய நான்கு மாதிரிகளை நாம் வந்து பார்த்தோம். இது ஐந்து மதிப்பெண்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தரவுதள மாதிரிகள், தரவுதள மாதிரிகளில் வந்து டிபிஎம்எஸ் தரவுதள மாதிரிகளில் ஒவ்வொரு மாதிரியை பற்றி நீங்கள் விளக்கி எழுதணும். இது ஐந்து மதிப்பெண் கேள்வி, இது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த பிடிஎஃப்பில் கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம், நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் இல்லை ஆறு ஆறு பாயிண்ட் வந்து எழுதியிருப்போம். உறவு நிலை மாதிரி, புதுசார்ந்த தரவுதள மாதிரி போன்ற மாதிரிகளை பார்த்தோம். அடுத்தது உறவு நிலை தரவுதள மேலாண்மை அமைப்பு, ஆர்டிபிஎம்எஸ்னால் என்ன, டிபிஎம்எஸ்ன்றது ஒன்று, அதுக்கப்புறம் ஆர்டிபிஎம்எஸ் என்பது ஒன்று. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனி டேட்டா பேஸ் ஊஸ் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் ரிலேஷனல் மாடல், அதாவது எந்த ஒரு தரவுதளம் தர்க்க ரீதியாக உறவுநிலை தரவுதள மாதிரி அடிப்படையாக கொண்டிருந்தால் அது உறவுநிலை தரவுதளம் ஆகும். அதாவது லாஜிக்கலாக அந்த டேட்டாபேஸ் வந்து ரிலேஷனல் மாடலெலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்ததுன்னா, அதான் நான்கு மாடலில் ரிலேஷனல் மாடலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்ததுன்னா அது ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸை மேலாண்மை, அதாவது மேனேஜ் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது நம்ம வந்து உப்புல பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் இந்த ஆர்டிபிஎம்எஸில் உள்ள சில விஷயங்கள், அதை தரவுதளம்னா என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன, அட்டவணைகள் அதை டேபிள்ஸ்னால் என்ன, வரிசை, பண்புக்கூறு, திட்டம் மற்றும் திறவுகோல், அதாவது டேபிள்ஸ், ரோஸ், காலம்ஸ், அதாவது அட்ரிபியூட்ஸ், ஸ்கீமா அண்டு கீஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இதை வந்து டேட்டாபேஸ் பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணோம், டேபிள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். இதான் வந்து டேபிள், டேபிள் என்பது ரோஸ் அண்டு காலம்ஸ், டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது நம்ம டேபிளில் வந்து டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி ஏன் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி டேபிளில் ஸ்டோர் பண்ணால் தான் அந்த டேபிளில் நம்ம அவ்வாறு சேமிக்கப்பட்ட தரவுகளை மட்டும்தான் நம்மளால்
மிகச் சிறப்பாக வசதியாக கையாள முடியும், அதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம என்ன ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா, அதான் இன்செர்ஷன், டெலிஷன், மாடிஃபிகேஷன், அப்டேஷன், இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் காலம்னால் என்ன பார்த்தோம், நெடுவரிசை, அப்புறம் வரிசை பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம கடந்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணது. இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீஸ் பற்றி பார்க்குறோம். ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, சூப்பர் கீனா என்ன, காம்போசிட் கீனா என்ன அப்படின்னு கீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது முக்கியமானது ஈஆர் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஈஆர் மாடலினுடைய கான்செப்ட்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து என்டிட்டினா என்ன, அதனுடைய வகைகள் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி, அதுக்கப்புறம் அட்ரிபியூட்ஸ்னால் என்ன, அந்த டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இந்த வகுப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் என்டிட்டி டைப்ஸு, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்டிட்டி, ரிலேஷன்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மூணு வகையான ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்படி இன்றைக்கி வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்கு நம்ம வந்து போவோம். அடுத்த வீடியோவில் இன்றைக்கி கிளாஸை நான் அனுப்புகிறேன்.